ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி நிச்சலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட்டர் டேங்க் ஓவர் ஃபுல்லாக எல்லாரும் வீட்டிலே எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மெத்தடில் தான் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது டப்பா, நான் வந்து கிச்சனில் இங்கே சுவிட்ச் இருக்கனால நான் வந்து கிச்சன் வித் அந்த ஒரு இது எடுத்துருக்கேன் டப்பாவை. உங்களுக்கு எந்த தேவையோ எடுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன ஒரு பேட்டரி, இந்த பேட்டரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன சுவிட்சு, அது ஒரு 5 ரூபா. அப்புறம் வந்து இது ஒரு பூசர், இந்த பைக்கிலலாம் இண்டிகேட்டர் கொடுத்துப்பாங்களா அந்த ஸ்பீக்கர் தான் அது, அது 1 ரூபா. மொத்தமே வந்து நீங்கள் 80 ரூபாய்க்குள்ள வந்து முடிச்சிடலாம். அந்த டப்பா எடுத்துங்க. டப்பா எடுத்துகிட்டு இது எல்லா ஐட்டத்தையும் நம்ம உள்ளே தான் வைக்க போகிறோம். பேட்டரியை வந்து நம்ம உள்ளே வச்சு, ஒரு கம்மு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து குளுக்கன் இருந்துச்சு அதை வச்சு ஒட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபெவிக்விக்கோ இல்லை ஃபெவிக்கோலோ எதை வேணாலும் வச்சு அதை ஒட்டிடுங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் மேலே தான் நம்ம வந்து சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணணும். சுவிட்சை ஃபிட் பண்ணுறதுக்கு நான் வந்து பாக்ஸ் மேலே வச்சு ஒரு பென்சில் எழுதிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்கிறாமல். அவ்வளோதான். இப்போ மேலே வந்து நமக்கு சவுண்டு கேட்க தேவை. ஏன்னா ஸ்பீக்கர் நம்ம உள்ளே வைக்கிறனால நம்ம வந்து மேலே சவுண்டு வரணும். அதுக்காக வந்து ஒரு மேலே அது மேலே வந்து புள்ளி வச்சுக்க முடியல, ஒரு 5-6 புள்ளி அதில் வந்து ஓட்ட போடுறோம். அப்புறம் வயரை உள்ளே போகிறதுக்கும் நீங்கள் இந்த டப்பாவில் உங்களுக்குள்ளே ஓட்ட போ இது வச்சிட்டிங்க அப்படின்னா வயரை வந்து உள்ளே விட்டுக்கலாம். அதோட நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போது நான் வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள், சுவிட்ச் வைக்கிறது வெட்டி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி சவுண்டுக்கு ஓட்ட வயருக்கு வந்து நம்ம ஹால் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கரையும் சுவிட்சையும் சுவிட்சை நான் இப்போ வந்து இந்த இதில் மூடிடல, நான் வந்து அமுக்கி விட்றேன். நீங்கள் அமுக்கிட்டே நின்றுக்கிறோம். உங்கள்கிட்ட எதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவும் கம்மு இருந்துச்சுன்னா நீ ஒட்டி விட்ருங்க, அது ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு இது ஏற்கனவே பிடிச்சிச்சு, நல்லாவே இருக்குது. தேவை பிடிச்ச அப்படின்னா இங்கே வந்து குளுக்கன் வச்சுக்கலாம், இல்லாட்டின்னு ஃபெவிக்கால் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டியாச்சு. இப்போது நம்மளுடைய பேட்டரியையும் அந்த ஸ்பீக்கரையும் நம்ம அதில் வச்சு ஒட்டிடுவோம். இப்போ நீங்கள் வயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீக்கரில் வர ரெட் ஒயரையும் பேட்டரியில் வர ரெட் ஒயரையும் நீங்கள் ஒன்றா வச்சு இது பண்ணிட்டு அது மேலே வந்து செல்லோடேப் போட்டு விட்ருங்க. எலக்ட்ரிக்கல் டேப்பு, அந்த எலக்ட்ரிக் டேப்பை நீங்கள் வந்து நல்லா இது சுற்றி விட்ருங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நம்மளுடைய வாட்டர் டேங்க் இதில் அதுக்கு வந்து ஒரு ஒயர் போகணும். அது உங்கள் உங்கள் வாட்டர் டேங்க் மேலே இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் சுவிட்ச் வச்சுரு இடத்துக்கு எத்தனை மீட்டர் தேவைப்படுது அத்தனை மீட்டர் நீங்கள் வயரை வாங்கிக்கோங்க. இப்போது அந்த ஸ்பீக்கரில் உள்ள கருப்பு ஒயர் இருக்குல்ல, அதை வந்து சுவிட்சோடைய மேல் பாகத்தில் நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்து நீங்கள் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. இதான் அந்த ஒயரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஒயர் வரணும். இந்த ஒயர் வந்து உங்களுடைய டேங்க்கு இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு எத்தனை மீட்டரோ நீ வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒயரை ஃபிட் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஒயருடைய ஒரு தலைப்பை வந்து சுவிட்சுக்கு கீழேயும் இன்னொரு தலைப்பை வந்து அந்த பேட்டரியோடைய இது இருக்குல்ல அதையும் நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். சரி, நான் ஒரு தலைப்போ பேட்டரியோட இதில் வச்சு இது இது பண்ணி நம்ம டேப்பு போட்டுறோம். அப்படிச்சு அடுத்த தலைப்பு வந்து சுவிட்சியோட மறுபாகத்தை எடுத்து கொடுத்து நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுருங்க. வேலை முடிஞ்சு நமக்கு நம்ம வச்சு பாக்ஸ் முடிச்சிடும். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் இது என்ன மெத்தடில் யூஸ் இதாகும் தெரியும் எல்லாருக்கும். இதில் வந்து ரெண்டு ஒயர் வருது, இந்த ரெண்டு ஒயரும் வந்து ஒரே இது தான். ரெண்டு ஒயரும் கனெக்ட் ஆனால் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து சவுண்டு கொடுக்கும். இதை வந்து நம்ம தண்ணி வந்து மின்சாரத்தை கடந்து தெரியும். நம்ம வந்து பேட்டரி இருக்கனால இப்போ நான் சுவிட்சை போடுறேன் பாருங்கள். சுவிட்சை போட்டு நான் கனெக்ட் பண்ணேன்னா நமக்கு இந்த மாதிரி சவுண்டு வரும். அப்போது மோட்டர் ஓடி ஃபுல்லாக ஆறும்,
டேங்க் ஃபுல்லாக ஆனதோட நமக்கு சவுண்ட் வரும். நம்ம இதை சுவிட்ச் அமைத்துட்டு அதே மாதிரி நம்முடைய மோட்டர் சுவிட்ச் அமைத்து வேண்டியதான். சரி, இப்போ சும்மா ஒரு டெஸ்டிங்காக ஒரு கோப்பில் நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து வயர், அந்த வயர் நம்முடைய முனி எடுத்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து சவுண்ட் வந்துச்சு, அதோட அவ்வளோதான். நம்ம இதே அமைச்சிடுறோம். நம்ம மோட்டர் சுவிட்சை அமைத்துட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து ஒரு கப்பு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிட்டு வயர் வந்து இங்கேருந்து நான் வந்து மாடி மேலே இருக்கல அந்த டேங்க்கு கொண்டு போயிருக்கிறேன். இப்போ மோட்டர் நமக்கு ஓடிட்டுருக்கு, தண்ணி ஏறிட்டுருக்கு. இதான் அந்த வயருடைய மறுமுனி. இந்த மறு நுனையில் இருக்கல இதில் வந்து வயரை நீங்கள் கட் பண்ணிக்கங்க. மேலே உள்ள வரையும் கீழே வரையும் டச் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டேங்கில் வந்து ஹோல்டர் இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த மூடிக்கு போடுறதுக்கு, அதில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேங்க் டேமேஜ் ஆகாமல் மேற்பகுதியில் மட்டும் சின்ன ஒரு ஹோல் போட்டு நீங்கள் அந்த வயரை எடுத்துங்க. சிரமத்தில் அந்த வயருக்கும் ஃபஸ்ட்டு வயருக்கும் ரெண்டாவது வயருக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும், ரெண்டு டச் ஆகாத அளவுக்கு இருக்கணும். அது வந்து தண்ணியில் பட்டால் தான் வந்து டச் ஆகி நமக்கு சவுண்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ நம்ம உள்ளே வச்சு தொங்க விட்றதுக்கு ஏதாவது நீங்கள் வெயிட் கொடுக்கலாம், கல் கூட கட்டி தொங்க விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சின்ன பைப் இருக்கனால அதில் போட்டு அதில் நான் வந்து டேப் சுற்றிக்கிறேன். வயர் இழுத்துட்டு வராமத்துக்கோ நீங்கள் வந்து உள்ள வயரில் வந்து ஏற்கனவே முடிச்சு கூட போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இருக்குது நம்ம இது பார்க்கணும் அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் தான் வந்து அந்த தண்ணியுடைய அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து டேங்கில் ஓவர் ஃபுல்லுக்கு வந்து ஒரு பைப் வச்சுருப்போம், வச்சுருந்தாலும் ஓவர் ஃபுல்லாகி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அப்போ கூட நமக்கு தெரியாது. இதே நீங்கள் சவுண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு கேட்டு நம்ம டப்புன்னு வந்து உடனே அமைத்திடலாம். ஒரு பாட்டில் கூட வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனைவின் அருமை மறைவில், காதலின் அருமை பிரிவில், நீரின் அருமை அறிவாய் கோடையிலே, அப்படிங்கிற மாதிரி கோடை காலத்தில் தான் அந்த தண்ணியுடைய அருமை நமக்கு தெரியும். சரி, இப்போ நமக்கு ஓரளவு ரெடியாச்சு. நான் கீழே வச்சுட்டேன், தண்ணி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது ஓவர் ஃபுல்லானால் நம்ம கீழே வந்து பெல் சவுண்டு வரும். நம்ம இப்போது கீழே போய் பார்ப்போம். இந்த மாதிரி வாட்ரு வந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம ஊற்றுலேருந்து இது கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கனால கொஞ்சம் கலங்கலான தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பைப்பு தண்ணி ஊற்றுற இடத்துல இந்த மாதிரி ஒரு துணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ண மாதிரி கட்டினீங்கன்னா மண்ணோ மற்ற இதோ வந்து வராது. பாருங்கள், நமக்கு வந்து ஓவர் ஃபுல்லானதுக்கப்புறம் சவுண்ட் வந்துடுச்சு. அது நம்மளே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.